பிளாக்ஷிப் கோ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி வாஜிதா. நான் உங்கள் ஆர்ஜி ஷாமில் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய டாப் டக்கரில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் வந்து ரொம்ப வெரைட்டியாக பார்ப்பீங்க. இன்றைக்கி நான் பேசிக்கலி ஒரு எஜுகேட்டட் ஃபெலோ வந்திருக்கிறதுனால வால்கேனோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப் டக்கரில் பார்க்க போகிறோம். எஸ், வால்கேனோடைய ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டாப் டக்கரில் பார்க்க போகிறோம். வெளில வந்து தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள்ல எர்த்ல 10-20 டைம்ஸ் வால்கேனோ எரப்ஷன் நடக்கலாம். அதனால நம்ம முடிதான், யாருக்குமே ஆனா பெருசா அது தெரியறது கிடையாது. அண்ட் அங்க இருந்து அந்த வால்கேனோ எரப்ஷன்னால சில கற்கள்லாம் கீழே விழும்ல, அந்த கற்கள் பேரு அந்த எர்த்ல விழும் இல்லையா, அந்த எர்த்ல விழு அந்த கல்லுகளுக்கு பேர்லாம் பியூமிக் ஸ்டோன்ஸ் தான். ஹியூமிக் ஸ்டோன்ஸ் அது வந்து அது அங்கே மட்டும்தான் விழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம டெய்லி யூஸ்க்கும் அந்த கல்லெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், தெரியுமா உனக்கு? அதான் அந்த காலில் வெடிப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக, வெடிப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த கல் யூஸ் பண்ணுவாங்க. கூழாங்கல்ல இந்த பார்க்கலாம், இந்த ஃபுட் தெரப்பி கூழாங்கல்ல நம்ம வீட்டில் இந்த ஃபிஷ் டேங்க் வைக்கும்போது உள்ளே வைப்பாங்கல்ல, அதுதான் கூழாங்கல். நான் வந்து கல்லு கல்லுன்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீ வேற கல்லு நினச்சிருப்பேன். இல்லை, நான் ஸ்டோன்ஸ் அதாவது ரோட்டில் இருக்கிற கல்லை தான் நான் நினச்சேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கல் வந்து தண்ணியில் எல்லா கல்லும் தண்ணியில போட்டா சிங்க் ஆகும்ல, ஆனா இந்த கல் மட்டும் ஃப்ளோட் ஆகுமா? அதிசயத்தை பாருங்களேன், ஆச்சரியத்தை பாருங்களேன். இதுதான் இன்னொரு ஃபேக்ட் அந்த கல்லை பத்தி. அடுத்த ஃபேக்ட் போயிடலாமா?
இல்லைம்மா. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்கேனோலேயே ரொம்ப ஹையஸ்ட் வால்கேனோ வந்து ஹவாயில் இருக்கான். ஹவாயில் தானே இருக்கு, ஹவாய் தான், ஹவாய் தான். அது பேர் கூட ஏதோ ஏதோ ஒரு லானா லோவா லோவா மோனலோ ஏதோ ஒரு லாங்க சரிங்களா, அந்த தான் வந்து இந்த அதோடைய பேர். அதாவது பெரிய எரிமலை. நான் பாருங்க, நான் மேக்ஸ்ல எவ்வளவு பெரிய புளிங்கிறது சொல்றேன். அது ஆக்சுவலா தரைக்கு மேலே வெடிச்சதுன்னா 4169 meters வந்து அது ஹை, ஓகேவா. இதே அது வந்து தரைக்கு கீழே, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வெடிச்சதுன்னா 5000 meters அது வந்து பில்லோல போகுமா. கிட்டத்தட்ட அது வந்து 33 மாட்டி வந்து வெடிச்சிருக்குங்கிற மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லுது. வால்கேனோ பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இந்த எபிசோட்ல முழுக்க முழுக்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி டாப் டக்கர்ல வந்து நிறைய எக்கச்சக்கமான உங்களுக்கு தெரியாத விஷயங்களோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு.